ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஒன்று சொல்லட்டுமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட் சைட் கடையில் கிடைக்கிற சுண்டல். அண்ட் நிறைய பேர் அதுக்கு வந்து சமோசாவோடு சாப்பிட்ருக்கீங்க, அதே வந்து மசால் வடையோட சாப்பிட்ருக்கீங்களா, அது நம்ம இன்றைக்கி பண்ணி பார்ப்போம். மசால் வடை அண்ட் வந்துட்டு உருளைக்கிழங்கு போண்டா, இது ரெண்டுத்தையும் காம்பினேட் பண்ணி பண்ணி பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மசால் வடைக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு 3 hours ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 2 hours கூட ஊறலாம், 2 hours 2 1 hour ஊறலாம். நான் 3 hours ஊற வச்சுருக்கேன். ஓகே, அப்புறம் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, சோம்பு, கொத்தமல்லி, புதினா இலை, கருவேப்பிலை. இப்போ வந்துட்டு அரைக்கிறது வந்து கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், சோம்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். கடலைப்பருப்பு எடுத்தாச்சு. இதோட 1 teaspoon போல சோம்பு, பச்சை மிளகாய், இதை வந்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சி பார்ப்போம். வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு வேணால் அரைப்போம். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். தண்ணியே ஊற்றலை, ஊறின தண்ணியிலே இது பண்ணணும். நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். கல்லுப்பு சேர்க்கறதா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயம், இது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிப்போம். பூண்டை ஆட் பண்ணிப்போம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் புதினாவை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா இப்போ பிசைஞ்சு வச்சுட்டு போட போகும்போது, எண்ணெயில் போட போகும்போது ஒரு டீஸ்பூன் அல்ல, 1 teaspoonக்கு கொஞ்சம் கூடையாக வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல மொறுமொறுப்பாக வரும். அதையும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப ஹார்டாக வரும். கம்மியாக சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இந்தளவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு போட போகும்போது காமிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். சுண்டலை வந்து நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு விசில் வந்துட்டு ஒரு 4 whistles விட்டுருக்கேன். இது தண்ணியோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, 1 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம். கடாய் சூடானோன்னு கொஞ்சம் எண்ணெய், பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ. அன்னாச்சிப்பூ தானே அது, ஆமான்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுப்போம். ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னு ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சமாக போட்டுப்போம். பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கணும். நல்ல மசாலா வாசனை, தண்ணி கலந்து அரைச்சிருந்த விழுதையும் சேர்த்து அப்படியே ஊற்றிட்டேன் இதிலே, அதனால தான் தனியாக இருக்கு. வெறும் மிளகாத்தூள் 1 spoon, 1 teaspoon போல கரம் மசாலா, 1 teaspoon போல வெறும் மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு,
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப கருப்புல கொத்தமல்லி ஒரே ஒரு இலை புதினா சேர்த்திருக்கேன் இதோட ஃப்ளேவர்க்காக. சுண்டல் சாப்பிடுறீங்களா? ஓகே, ரெடி ஆனோன்னு சொல்றாம்மா. நல்ல சுண்டி வந்திருக்கு பாருங்க. இந்த நேரத்துல நம்ம வேக வச்சிருக்க சுண்டலை ஆட் பண்ணிப்போம். இதோட ஆட் பண்ணிப்போமா குட்டி நானி? இந்த சட்டியில இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஆட் பண்ணி போனோமா. சூப்பர் பேபிமா. கிளாஸ் எடுத்தா தம்ம உடைஞ்சிரும்டா தங்கம், அதுக்குதான் சொன்னம்மா. நம்மளோட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுனாதான் வந்துட்டு நல்லா இருக்கும். ரொம்ப திக்கா இருக்க கூடாது, அப்பதான் வடையில எல்லாம் ஊறும் போது சூப்பரா இருக்கும். நல்லா குழஞ்சு சூப்பர் ஃபிளேவர்ல செம ஸ்மெல் வருது, சூப்பரா இருக்கு. சாப்பிட போகும்போது எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. உருளைக்கிழங்கு போண்டாக்கு ஸ்டஃபிங் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் நம்ம. உருளைக்கிழங்கு வந்து உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டு கடுகு சீரகம், ஒரு சில பேர் உளுந்து ஆட் பண்ணுவாங்க, நான் உளுந்து ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டை நல்லா இடிச்சுட்டு வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிக்கிட்டு வாய்வு ஐட்டம் நிறைய சேர்த்துருக்கோம், அதனால பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இது பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிப்போம், ஸ்டஃபிங் ரெடி பண்ணிப்போம். நல்லா மசிச்சுக்கிறேன் உருளைக்கிழங்க. கடாய் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய், பூண்டை நசுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கோ. வெங்காயம் வந்து பீஜியன் சாப்பரில் வந்து இது பண்ணேன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம், அது நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துரும். சிம்மில் வச்சுட்டு பதக்காரம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிப்போம்.
தண்ணி எதுவும் ஊத்திடக்கூடாது, ஏன்னா வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து போண்டா போட போகிறோம். இப்போ நல்லா கெட்டியாக இருந்துச்சுனா தான் நல்லா வரும் நம்மளுக்கு. வெங்காயம் இருக்கதே தெரியாது குழந்தைங்களுக்குலாம், இந்த மாதிரி வெங்காயம் தனியாக எடுத்துருவாங்கன்னா, இந்த மாதிரி பிஜிஎன் சாப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். அப்படி உருளைக்கிழங்கோட பைண்ட் ஆகிடும் அந்த வெங்காயம் எல்லாமே. அரை டீஸ்பூன் போல் வந்துட்டு கரம் மசாலா, இதிலே உருட்டு பதம் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இப்ப கொத்தமல்லி ஃபைன்ல ஆட் பண்ணிக்கோ. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு, மாவு எப்படி ரெடி பண்றது நெக்ஸ்ட் பார்ப்போம். சால்ட் மறந்துட்டேன், ஆட் பண்ணிப்போம். ரெடி ஆயிடுச்சு, கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கப் கடலை மாவு, வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சுப்போம். இப்போ மாவை இந்த அளவு பிணைஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் போல அரிசி மாவு இதோட கலப்போம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ போண்டாவை வந்துட்டு உருளைக்கிழங்கை வந்து ரவுண்ட் பிடிச்சி வச்சு இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். கட்டி இல்லாம மாவு வந்து கிண்டிக்கணும். சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு. இப்ப எண்ணெய் சூடான மாதிரி இருக்கு, சூடாயிடுச்சு. இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க. இதுல டிப் பண்ணிட்டு நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து ரெடியாக போகுது. நல்லா இந்த அளவு வெந்து வந்தோடனே ஒரே பாத்திரத்துல செய்யறோம்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் மாத்திட்டு என் வறுக்கிறதுக்காக எடுத்தேன். இது லைட்டான பாத்திரம், அடி கனமான பாத்திரத்துல வந்துட்டு நம்ம எண்ணெயை ஊத்தி வறுத்தோம்னா சூப்பரா வரும். அங்க பாருங்க பிடிச்சிருது, போட்ட உடனே பிடிச்சிருது. லைட் பாத்திரமா இருக்கிறதுனால நீங்க யூஸ் பண்ணும் போது அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. இப்போ வடை தட்டி போட்டுப்போம் நம்ம. இதில் வந்துட்டு கொஞ்சம் போல் வந்துட்டு அரிசி மாவு ஆட் பண்ணிப்போம்.
கிறிஸ்பிக்காக தான் நிறைய சேர்த்துற வேண்டாம் மாவு கொஞ்சம் தான் இருக்கு நமக்கு நெக்ஸ்ட் வடைய ஒண்ணுன்னா போட்டு எடுத்துருவோம் நல்லா சின்ன சின்னதா போட்டு எடுத்தோம்னா சூப்பரா வரும் சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துப்போம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம போண்டா பஜ்ஜி உருளைக்கிழங்கு போண்டா பஜ்ஜி சொல்லிட்டேன் சாரி வடை அப்புறம் இது வெங்காயம் இது பேலன்ஸ் போட்ட இதில் வெங்காயத்தை போட்டு போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி இதெல்லாம் ஆறிட்டா கூட பரவாயில்ல சுண்டலை வந்து சாப்பிடும் போது சூடு பண்ணிட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் வந்து வடை சுண்டல் ரொம்ப பிடிக்கும்ன்றதை சொல்லுங்க நொறுக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு வடையடி நல்லா நொறுக்கி விட்டுட்டு நல்ல தண்ணியோட எடுத்து ஊத்தணும் அப்புறம் கடைசியில ஆனியன் வடை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு வடை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு போண்டா சுண்டல் அதையும் இப்படி நல்லா நசுக்கி விட்டுட்டு ரெண்டுத்தையும் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சுண்டலை கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு நான் அப்புறம் தண்ணி ஊத்தி திருப்பி சூடு பண்ணேன் அதுக்கேற்ற மாதிரி சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பீஜியன்ல சாப் பண்ணதா அதனால இவ்வளோ ஃபைனா இருக்கு உருளைக்கிழங்கு போண்டா சுண்டல் நெக்ஸ்ட் ஆனியன் இந்த இதுல மிஸ் ஆறது வந்து முட்டை போண்டா மட்டும்தான் மிஸ் ஆகுது அதுவும் சூப்பரா இருக்கும் நல்ல தண்ணியா எடுத்து ஊத்தணும் அந்த தண்ணி தான் செம்ம டேஸ்டா இருக்கும் அதோட ஊறி நம்ம மூணு விதமான சுண்டல் வந்து பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்துட்டு வடை சுண்டல் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் ஆனியன் நீங்க சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்